ஃபஸ்ட் நம்ம புதுசாக ஒரு ஈவெண்ட் பார்க்க போகிறோம். அது ஈவெண்ட்டு முன்னாடி இது ஈவெண்ட்டு சொல்ல முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் தான் வந்திருக்கான். இதுமாரி சர்வே கேட்டுருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் வந்து சர்வே கேட்டுருக்காங்க. வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல இந்த பிளேஸ் நீங்கள் வந்து விளாட்றீங்க, அப்புறம் உங்கள் உங்களோட ஜெண்டர் மேலே ஃபீமேல், அப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த மாரி வந்து ஹேக்கர்ஸாக நீங்கள் வந்து அந்த கில்டு வரல வந்து நிறைய பேர் வந்து ஹேக்கர்ஸாக இருக்காங்க. அது பேன் பண்ணதான் இந்த மாதிரி சர்வேமே நீங்கள் வந்து எந்தெந்த கேஷ் காலில் வந்து எந்த மேப் பிடிக்கும், உங்களுக்கு ஆவரேஜ் நீங்கள் ஆடுவீங்க. பெர்முடா, நான் எப்போயுமே பெர்முடா சொல்லுவேன், எப்பயும் பெர்முடா தான் ஈஸியாகவே தெரியும் டிப் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அதில் புஷ் பண்ணுவேன். அப்புறம் வந்து இந்த கேம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கு, இதுமாரி டு ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸா, அப்புறம் வந்து பேட்டில் வந்து எப்படி ஃபேராக இருக்கா, மேட்சிங் எப்படி சீக்கிரமாக இதாகுதா, அதுமாதிரி கொஞ்சம் சர்வே எடுப்பாங்க. அவங்களோட ஒப்பீனியன் வந்து எடுத்து எடுத்து அப்போ தான் வந்து இந்த நெக்ஸ்ட் மந்த் அப்டேட் வருதேன் ஜான்வரி OP43. அதுக்கோசம் வந்து இதுமாரி வந்து அவனா கேட்குறான், இதுமாரி அவன் சர்வே எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபராக பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து என்னென்னா ஒரு 18 or 20-25 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து டைமண்டுவாக கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கா, இதில் வந்து எப்படி ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க டைமண்டாக, நம்மகிட்ட காசு போடணும், அமௌண்ட் காசு போடுறது நிறையா தான். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே டாப்அப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, நீங்கள் எந்தெந்த பேமெண்ட்டில் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி எப்படி எந்தெந்த டைப்பு, அப்போ வந்து ஒரு 22 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் பார்த்து பொறுமையாக இன்றைக்கி படித்து தான் சப்மிட் பண்ணால் அது அடுத்த வந்து உல்ஃப் ஈவெண்ட். இது உல்ஃப் ஈவெண்ட் சொல்ல முடியாது, ஒரு இன்குபேட்டர்ஸ் மாதிரி இருக்குது, கூட்டிக்கிட்டே ஒரு டோக்கன் மாதிரி ஸ்பின் பண்ணுறாங்க. அதில் வந்து 6 spin 75 சொல்கிறாங்க, ஆனால் நம்ம இதுக்கு ரொம்ப ரேர் 299 தருவாங்க. நல்லாயிருக்காண்ணா இந்த ரிஸ், இது வந்து சேஞ்ச் இங்கேருந்து வேறு நம்பர் 1 நம்பர் 2 சால்ட்டு மாற, இந்த நல்லாயிருக்காண்ணா இந்த இது எமோட்டு ஸ்டாமிங் ஃபாஸ்ட்டு ஸ்டாமிங் ஃபோட்டி எமோட்டு. ஆனால் அந்த சேஞ்ச் பண்ணுறது நல்லாயிருக்கு அந்த வீல். இது வந்து அந்த வேர் வுல்ஃப் அந்த டோக்கனு, இதுதான் அந்த ஃபுல் மேக்ஸ் ட்ரெஸ், இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் இப்படி மாறினா இப்படி மாறிடலாம், அந்த ஃபுல் ஐஸ் மாறிடலாம், நல்லாயிருக்காண்ணா ஃபுல் ஐஸ் வர மாரி, ஸ்டீம் குக் வர மாரி. அப்போ இந்த எமோட்டு, இந்த எமோட்டுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு நல்லா இருந்துருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு M4 ஸ்கின்னு, ஸோ மோர் ஸ்பின் மாரி ஸ்பின் பண்ணுறேன். ஆனால் இந்த ஸ்பின் பண்ணால் மோஸ்ட்டாக டோக்கன் தான் தருவாங்களே, ட்ரெஸ்ஸாக தரவே மாட்டாங்க. அது எப்பயாச்சும் ஒரு 3000-4000 வாங்கிடுவாங்க. இது வந்து லாபி அமௌண்ட் இது. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஈவெண்ட், இது வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இது கன்ஃபார்ம் வந்துடும் உங்களுக்கு ஈவெண்ட்டு. ஃப்ரீயாக ஒரு வாய்ஸு, அப்புறம் வந்து 3 டைமண்ட் வச்சுரு, அப்புறம் கிரேட்ஸு, அந்த எட்கீரு, இது தொடர்ந்து ஒரு 3 வீடியோ நான் போட்டேன். இது கன்ஃபார்ம் வரதுனால அவங்களே சொல்லிட்டேன், இது நீங்கள் போய் வரப்போது சொல்லி. அதனால் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் எல்லாமே வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் நான் வந்து வீடியோவே போடுவேன். இது வந்து குளோபல் ஸ்கின், இதுவும் கன்ஃபார்ம். இது பிளிசர்ட் பிராவல் ஒரு குளோபல் ஸ்கின் தராங்க ஃப்ரீயாக தான். அதுக்கடுத்து இது பார்த்தா இது நிறைய ஈவெண்ட் வருது வர இப்போ, வர அதை கொஞ்சம் பார்க்கணும் வர இப்போது, அதை பார்த்து தான் கொஞ்சம் இது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஈவோ உட்பேக்கர் டோக்கன் கிரியேட்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இது வந்து கன்ஃபார்மு. அப்புறம் வந்து இது நம்ம போட்ட பார்த்தோம் போயோ பாஸ் நம்ம போட்டுமே, அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து போயோ பாஸ் ஆத்தது வந்து season 13 சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தா வந்து சூஸ் யுவர் கேரக்டர், நீங்கள் கேரக்டர் இது பண்ணி அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு இது தர மாரி, ஸ்கில் தர மாரி இருக்கும், நல்லாயிருக்காண்ணா இது கூட. இது வந்து ஸ்னோமேன் ட்ரெஸ், இது நல்லாயிருக்காண்ணா இந்த ஸ்னோமேன் கேரக்டர் நல்லா கொஞ்சம் அனிமேஷன் பண்ணுறாங்க கொஞ்சம் 3D. இது ட்ரெஸ்ஸு செட்டாக அப்படியே செட்டாக ஃப்ரீயாக எடுத்துடலாம். ஹியூமன் பாப் நல்லாயிருக்கு, பாப் செட்டாக எடுத்துடலாம். இது எடுத்தால் நீ எப்பயுமே சூஸ் பண்ணுவேன் எட்கீர் எடுங்க, ஏன்னா எட்கீர் தான் வந்து ரொம்ப ரேரு, தலையில் மாற்றுறது தான், பாடி கூட ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் எட்கீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது அப்போ வந்து இந்த விண்டர்லாண்டுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸுமே தராங்க, ஒரு பாட்டு, அப்புறம் ரேபிட் ஃபிட்டு, இந்த வாட்டி ரேபிட் ஃபிட்டு தான் தராங்க. ஆனால் வேறு பெற்றுறவங்க நினைக்கிறேன், எனக்கு போய் போன வாட்டியே கொடுத்துருவாங்க ரேபிட்டு, இந்த வாட்டி ரேபிட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் அவத்தர் ஸ்கின்னு கொஞ்சம் ஃபேர் கேமெட்டாங்க. அப்போ இதை மெயினான ஈவெண்ட் 3000 இதில் வந்து நம்ம வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் உள்ளுக்கு அந்த வெவிக்கல் ஸ்கின்னு பண்டில் கிரெனேட்டு எல்லா ஸ்கின் எடுக்கலாம். இது வந்து 5 spin ஆனால் இது வந்து ஒர்த்து தான். ஆனால் இது இந்த பாருங்கள் மேஜிக் கியூப் தராங்க, 100 spin பண்ணால் 5 magic cube, யாரும் எடுக்க மாட்டாங்களா, 5 magic cube, ஒரு குளோபல் ஸ்கின்னு. அப்புறம் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் இல்லை, இது வந்து சாண்டர்ஸ் தான் 3 டோக்கனு. நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோவும் நல்லாயிருக்கும். சரி ஓகே காய்ஸ், பாய்.